me a god. You call me a god. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குறித்து 36 பேர், பெண்கள் உட்பட 5 பேர். இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க. நூற்றுக்கணக்கானோர் இன்னமும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் இன்னும் எத்தனை டெத்து ஆக போகுது அப்படின்னு தெரியல. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இறந்து போனவன் வீட்டுக்கு போயே குடித்து செத்து போயிருக்காங்க சில பேர். அங்கேயும் விஷச்சாராயம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏண்டா செத்து போன வீட்டில் பணத்தை தூக்க போனவன் அங்கேயும் பாக்கெட் சாராயத்தை வாங்கி குடிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே சாக போகிறோன்னு தெரியாமலே தான் இவ்வளவு வேலையும் பார்த்துருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இதில் ரொம்ப அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல்லாம் ஏகப்பட்டதும் இருக்குது. இறந்து போன குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு முதல்வர் MK Stalin அவர்கள் எப்படி விஷச்சாராயம் குடித்து செத்து போனால் 10 லட்சம் ரூபா நிவாரணம், டாஸ்மாக்லேருந்து கொடுக்கப்பட்ட சரக்கு கூட கிடையாது, இது பாக்கெட் சாராயம். அந்த சாராயத்தை குடித்து செத்து போன குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபா. ஒரு புறம் வரவேற்க தகுந்தது, ஒரு புறம் சாராயம் குடித்து செத்து போனால் 10 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நினைக்க தோணும். சரி, இந்த இவ்வளவு பெரிய சம்பவம் இப்போ ஒரே நாளில் நடந்துருச்சா அப்படிங்கிற கேள்வி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செங்கல்பட்டில் ஒரு 6 பேரும் விழுப்புரத்தில் ஒரு 15 பேரும் கள்ளச்சாராயம் குடித்து செத்து போனாங்களே, அப்போவும் இதே DMK கவர்மெண்ட் தான் இருந்தது. விழுப்புரத்தில் செஞ்சி மஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், அவருக்கு பொறுப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அமைச்சராக வேற இருந்தார். இப்போ பார்த்தா மறுபடியும் அவருக்கு பொறுப்பு கொடுத்து கொஞ்ச நாள்லையே இவ்வளவு பெரிய சம்பவம் கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கு. கள்ளக்குறிச்சிக்கும் விழுப்புரத்துக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், காய்ச்சிறதே அரசியல்வாதிகள் தான். அவங்களுடைய வீடுகளில் தான் காய்ச்சி வெவ்வேறு இடங்களுக்கு, ஒன்று ரெண்டு இடம் கிடையாது, 9 மாவட்டங்களுக்கு சப்ளை செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னு அந்த ஊரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நிறையா பேர் சந்தேகம் தெரிவிக்கிறாங்க. காவல்துறையில் கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இது மட்டும் கிடையாது, செஞ்சிமஸ்தானுடைய உறவினர்களுடைய சில பேருடைய வீடுகள்லையே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷச்சாராயம் காய்ச்சப்படுவதாக வதந்திகள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. இதில் உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு சொல்ல வேண்டியது காவல்துறையினருடைய கடமை. நம்முடைய செவிகளில் விழக்கூடிய செய்தியை மட்டும் நம்ம கொண்டு வந்து சேர்க்குறோம். இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு போயிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் காய்ச்சிறது உண்மை, காய்ச்சாமலாம் இவ்வளோ பேர் செத்தான் அந்த கேள்வி இருக்குல்ல. அப்போது இவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்களே, விழுப்புரம் ஈவெண்ட்டை பெரிய அளவில் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போது கலெக்டர் வந்து என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, யார் இந்த ஸ்ரவண்குமார் அப்படிங்கிற நபர், அவர் கள்ளக்குறிச்சியில் வந்து ப்ரெஸ் மீட்டு உடனே வந்து கொடுக்குறார். இந்த சுரேஷ் அப்படிங்கிற நபர் தான் ஃபஸ்ட்டு இறந்து போனார். அந்த நபர் இறந்து போனதற்கு பிறகு தான் இந்த ப்ரெஸ் மீட் உடனே கூட்டப்படுது. அவர் சொன்ன விஷயம், விஷச்சாராயம்லாம் இங்கே எதுவும் கிடையாது, கள்ளச்சாராயம்லாம் எதுவும் கிடையாது, யாரோ தப்பாக வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. டெத்து வரிசையாக விழுந்துக்கிட்டே இருக்கு. வெவ்வேறு அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டு போய் வந்து சேர்க்குறாங்க. போகிற நிறையா பேருக்கு ரத்த வாந்தி எடுக்கிறாங்க, காது கேட்காமல் போயிடுச்சு, சில பேருக்கு கண் பார்வை தெரியல. என்னடா கலந்தீங்க இதில் அப்படின்னு, கைதி படத்தில் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய, கைதி படத்தில் போலீஸ்காரங்கெல்லாம் பொத்து பொத்துன்னு விழுவாங்கள்ல, அது மாதிரி சாராயத்தில் என்னடா கலந்தீங்க அப்படின்னு கேட்டால், சாராயம் அப்படிங்கிற அந்த கான்செப்டே உடஞ்சி எத்தனாளுக்குள்ள ஒரு லிட்டரு தண்ணி அதை மட்டும் கலந்து குடிங்கடா அப்படின்ட்டாங்கண்ணா. டே, அது போதையும் தராது, எத்தனால் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் வர்ற மாதிரியான விஷயம்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை வந்து எப்படி வந்து இவங்களுக்கு கிடச்சது, சப்ளை ஆச்சு, எத்தனாளுடைய பயன்பாடுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி கிடச்சிது. இந்த சின்னக்கண்ணு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், கோவிந்தராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுவாங்க. அந்த நபர் 49 வயசுன்னு நினைக்கிறேன். அவருக்கு இதே தொழில் தான். எத்தனை வயசு அவருக்கு? 49 வயசு. ஒருத்தர் 49 வயசுலேயே திடுதுப்புன்னு கள்ளச்சாராயம் காய்ச்சுவான்? அவனுக்கு விவரம் தெரிஞ்ச காலகட்டத்தில் இருந்து கள்ளச்சாராயம் காய்ச்சறதுல அவன் எக்ஸ்பர்ட்டாக தான் இருந்திருப்பான். அப்போது கிட்டத்தட்ட 25-26 வருஷமாக வந்து ஒருத்தன் கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கான் கள்ளக்குறிச்சியில். இப்போ நீங்கள் அவனை தான் கைது பண்ணியிருக்கீங்க, அவனுக்கு வயசு 49. அவங்கக்கிட்ட இருந்து தான் 200 லிட்டர் வந்து இந்த கள்ளச்சாராயத்தை வந்து
பறிமுதல் பண்ணி அந்த அமலாக்க பிரிவு இருக்குல்லாங்க, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேரடியாக வந்து தடயவியல் சோதனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதில் என்னென்ன கலந்துருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போது கண்டுபிடிச்சதில் என்ன ஆகுதுன்னா, அளவுக்கு அதிகமான எத்தனால் தான் கலந்துருக்காங்க, முழுக்க முழுக்க 90% எத்தனால் தான் இதில் இருக்குது. அப்போ இந்த எத்தனால் வந்து எப்படி வந்து இவங்களுக்கு கிடச்சது? கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஏரியாவில் எத்தனால் தொழிற்சாலைகள் ஏகப்பட்டது இருக்குது. இந்த தொழிற்சாலைகளில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த வேதிப்பொருட்கள், அதில் எத்தனாலும் ஒரு பங்கு இருக்குது. அதெல்லாம் இல்லீகலாக அந்த தொழிற்சாலைகள் இல்லீகலாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த தொழிற்சாலைகளுக்கெல்லாம் சீல் வைக்கணும்னு ஏகப்பட்ட ரெக்வஸ்ட்லாம் வந்தால் கூட இதில் அரசியல்வாதிகளுக்கு கட்டிங் போகுது, போலீஸ்காரங்களுக்கு கட்டிங் போகுது. அதனால தான் இந்த போலீஸ்காரங்க மொத்தம் 10 பேரை, உயரதிகாரிகள் உட்பட எஸ்பி உட்பட 10 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு தமிழக அரசு. பொய்யா ப்ரெஸ் மீட் கொடுத்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு. இவ்வளவு விஷயம் இந்த இடத்துல நடந்திருக்கு. அப்போது இந்த தொழிற்சாலைகள்லாம் எந்த இடத்துல இருக்குது? கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஏரியாவில் தான் இருக்குது எத்தனால் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலைகளுக்கு ஏன் சீல் வைக்க மாட்டீங்க? விழுப்புரத்தில் சம்பவம் நடந்துச்சே, அதுக்கப்புறம் அந்த தொழிற்சாலைகளுக்கு சீல் வச்சுருக்கீங்களா? கிடையாது. அப்போ இதுக்கு காரணம் யார்? தமிழக அரசு ஆட்சியாளர்கள் தான். அப்போது ஒரு மினிஸ்டரையோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையோ சஸ்பெண்ட் பண்ண முடியாது. காரணமே செய்கிறவங்களே அவங்களாக இருக்கும்போது எப்படி வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ண முடியும்? இந்த கேள்வி தான் அடிப்படையாக மக்கள் சார்பாக எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. இதில் உண்மை இருக்குது அப்படின்னா ஆராய்ஞ்சு அதில் விசாரணை நடத்த வேண்டியது அரசினுடைய கடமையும் கூட. யார் வந்து நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்களே அந்த தவறை செய்யும் போது எப்படி வந்து இந்த சமுதாயம் திருந்தும்? டாஸ்மாக்னு ஒன்று வச்சுருக்காங்க, ஆனால் கள்ளச்சாராயத்தில் தான் அதிக அளவில் காசு. நீங்கள் இந்த கல்வராயன் மலை அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்குது. இந்த கல்வராயன் மலை வந்து ஒரு 1095 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் திருவண்ணாமலையோட சேர்ந்து லிங்க் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே லிங்க் பண்ணி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம், ஆத்தூர் இந்த பகுதிகளெலாம் வட்டார மக்கள் எல்லாமே இந்த கல்வராயன் மலையில் தான் வந்து காய்ச்சுவாங்க. நான் செய்தியாளராக இருந்த காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு கல்வராயன் மலையில் இந்த சைக்கிள் டியூப்பில் வந்து சாராயம் காய்ச்சக்கூடிய நிகழ்வில் கைதானவங்க 2 பேர், அங்கொன்றும் இங்கொன்றுமாக கைதானவர்கள் 2 பேருன்னு சொல்லிட்டு இந்த பெட்டி கேஸ் அப்படிம்பாங்க, 200 ரூபா கொடுத்தா வெளில விட்டுருவாங்க. அந்த மாதிரியான பெட்டி கேஸில் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சியவர்கள் கைதுன்னு சொல்லிட்டு இத்தனை கேஸ் மாதம் வந்து பிடிச்சி கொண்டு கொடுப்பாங்க. அப்படி வந்து பிடிச்சி வந்த கேஸு நம்ம செய்தியாளர்கள் செய்திகளாக கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 4 நியூஸு இந்த கல்வராயன் மலையில் சைக்கிள் டியூப் மூலியமாக கள்ளச்சாராயம் காய்ச்சியவர்கள் கைது அப்படின்னு வரும். அது என்னப்பா, அது டெய்லி வரக்கூடிய செய்தி தானே அப்படின்னு சொல்லி தூக்கி போட்ட நிகழ்வுகள்லாம் இருக்குது. மேஜர் ஈவெண்ட்டாக ஏதாவது ஒன்று நடந்தால் தானே பெருசாக இருக்கும், டெய்லி பார்க்கக்கூடியதாக இருக்குது. தினத்தந்தி, தினமலர், பேப்பர் வாரி டெய்லி வருது. அப்படிப்பட்ட நிகழ்வுகளை எப்படி பெரிய செய்திகளாக எடுப்பாங்க? அது மாதிரி இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதை தடுப்பதற்கான வழியை செய்யாமல் அதில் கேஸ் வந்து பிடிச்சி ஓகே அவங்க காய்ச்சிட்டாங்க நாங்களும் கைது பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெயில், இனிமேல் காய்ச்ச மாட்டோம் அப்படின்னு சொல்லி விடுதலை ஆயிடுவாங்க. அப்போது இந்த மாதிரி இல்லீகலாக காய்ச்சிறவங்களை பல வருஷமாக காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கி நேற்று இல்லை, பல ஆண்டுகளாக காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து காவல்துறையினுடைய உதவி இல்லாமையாக அந்த சைக்கிள் டியூப்பில் வந்து கொண்டு வரப்பட்ட, மலையிலேருந்து இறக்கி கொண்டு வரப்பட்ட அந்த விஷச்சாராயம் பாக்கெட்டில் வந்து அதற்கப்புறம் ரெடியாகி ஒவ்வொரு செக் போஸ்ட்டையும் தாண்டி தானே போகுது. அப்போ நீங்கள் செக் போஸ்ட்டை செக் பண்ணக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் கட்டிங் போகாமலா இந்த கட்டிங் பாக்கெட்டு வந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது? ஒரு மாவட்டம் கிடையாதுங்க, சேலம், விழுப்புரம், பெரம்பலூர், கடலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, இப்படி மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட 6-8 மாவட்டங்களுக்கு இந்த கள்ளச்சாராய பாக்கெட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதா சொல்கிறாங்க. நீங்கள் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள், கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் சொல்லக்கூடிய தகவல் அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம், வெறுமனை சும்மாலாம் எதுவும் பேசலை. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு ரிப்போர்ட்டர் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இந்த கள்ளச்சாராயங்கள் எல்லாத்தையுமே டோர் டெலிவரி பண்ணுறாங்களாங்க.
ரொம்ப யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, அதுக்கு பிறகு ஜொமேட்டோலாம் வந்து டெலிவரி பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி இந்த கள்ளச்சாராயத்தை நீங்கள் போயெலாம் வாங்க வேண்டாம். இப்போ டாஸ்மாக்குக்கெலாம் நேரடியாக போய் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் வீட்டுக்கு ஆர்டர் பண்ணலாம் இந்த கள்ளச்சாராயத்தை. அடே இந்த மாதிரி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா போதும், அவன் வீட்டிலே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவான். ரொம்பலாம் கிடையாது, ஒரு பாக்கெட் சாராயம் 14 ரூபாயிலிருந்து 18 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிதுங்கிறாங்க. இது வந்து குறைந்த விலையிலேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிறாங்க. மலிவு விலையில் கள்ளச்சாராயம் போதை, உங்களுக்கு போதை 14 ரூபாயில் வந்து கிடச்சிது அப்படின்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மீனவர்கள் எளிமையாக வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகையில் இப்போ ஒரு குவாட்ரு வந்து 150 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் இருக்குது அப்படின்னா, இவங்க 14 ரூபா 15 ரூபாயில் வந்து ஒரு பாக்கெட் சாராயம் கிடச்சிதுன்னா அதில் போதை கிடைக்குதுன்னா இவன் 150 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் போவானா, இல்லை 14 ரூபாய்க்கு வந்து கிடைக்குதுங்கிறதுனால இதுக்கு போவானா? கம்மியான ரேட்டு கிடைக்கிறதுனால இதைத்தான் வாங்குவாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் அரங்கிட்டிருக்கு. ரெண்டாவது, இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறதுல வந்து இவங்களுக்கு செலவுகளும் ரொம்ப கம்மி. மலையில் தான் இது பண்ணுவாங்க, அங்கேயே இருக்கக்கூடிய விறகடுப்புகளை எல்லாம் பயன்படுத்திப்பாங்க, அப்போது ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். ரொம்பலாம் வந்து ஒரு பாட்டில்லாம் வந்து கிடையாது, வெறுமனா பாக்கெட்டு தான், பிளாஸ்டிக் பாக்கெட்டு தான். அந்த நெருப்பில் போட்டு வாட்டி ஒரு பக்கம் வாட்டுவாங்க, இன்னொரு பக்கம் வாட்டுவாங்க, கரெக்டாக வந்து முடிஞ்சிடும். அவ்வளோதான் பேக்கிங், ஈஸி, ரொம்ப ஈஸி. இப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூப் மூலியமாக இருக்கிறத அழகாக வந்து அந்த பெரிய ட்ரவரால் நிரப்பி அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாக்கெட்டில் எடுத்து எடுத்து ஊற்றி அதை வந்து இது பண்ணி விட்டுருவாங்க, பேக் பண்ணிடுவாங்க. இப்படி தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அதை தாண்டி வந்து என்ன அப்படின்னா, போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக விசாரிக்கிறது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது போலீஸார் துணை இல்லாமலோ அரசியல்வாதிகளுடைய துணை இல்லாமலோ நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலையும் இதே ஸ்டேட்மெண்ட்டு தான் சொல்லியிருக்கார். எப்படின்னா, இதில் வந்து அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த வேலையை செய்ய முடியாது, இதுக்கு அரசுக்கு நேரடி தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. அதற்கு பிறகு வந்து இந்த கள்ளச்சாராயம் விநியோகத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த எத்தனால் அப்படிங்கிற விவரம், அந்த விடயங்கள், எத்தனால் வந்து இந்த தொழிற்சாலைகள்லேருந்து தயாரித்து கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கல்ல, இந்த இல்லீகலாக எப்படி இவங்களுடைய கையில் வருது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்தாங்கன்னாலே அந்த தொழிற்சாலைகளை மூடினாலே எத்தனால் கிடைக்கிறது நின்றும். எத்தனால் கிடைக்கிறது நின்றுச்சு அப்படின்னா இவங்களால் கள்ளச்சாராயத்தை தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தொழிற்சாலைகள் மூலியமாக தான் அரசுக்கு ஏகப்பட்ட கட்டிங் போகுது, என்ன அரசியல்வாதிகளுக்கு கட்டிங் போகுது. அப்படி போகும்போது அந்த வருமானத்தை இழக்கிறதுக்கு அரசியல்வாதிகள் தயாராக இல்லை, அது டிஎம்கேவாக இருந்தாலும் சரி ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி. அப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த கள்ளச்சாராய தொழிலை தொழிலாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வேறு தொழிலுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. 49 வயசில் ஒருத்தன் கைதாகிருக்கான் இன்றைக்கி தேதிக்கு, அவன்கிட்ட இருந்தால் 200 லிட்டர் வந்து பிடிங்கியிருக்காங்க. அவன் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது இதை நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா, இதுக்கு முடிவே கிடையாது, இதை முடிக்கிற மாதிரியான வேலையும் கிடையாது. ஆனால் வந்து இதில் பெண்கள் உட்பட மொத்தம் இதுவரைக்கும் 36 பேர் செத்து போயிருக்காங்க, ஹாஸ்பிட்டலையும் 100 பேருக்கு மேலே அட்மிட் ஆகியிருக்காங்க. இன்னும் இறப்பு விகிதம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 50 லிருந்து 100 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தான் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய நிலை அப்படிங்கிறது இது தான். இது இங்கே ஒரு விஷயம் வெளியில் வந்துருச்சு, ஏற்கனவே ஒரு விஷயம் வெளியில் வந்து அப்பையும் நடவடிக்கை ஒன்றும் பெருசாக எடுக்கலை, இது தொடர்கதையாக தான் இருக்க போதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, விழிப்போடு செயல்படுவோம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்குறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.